பாராளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம். கடுப்பான சாணக்கியன். சாணக்கியனை திட்டி தீர்த்த தமிழ் எம்பியால் அமைதியான சபை. ஐயோ ஐயோ, கொஞ்சம் கத்தாதீங்க. மீன் கடை அவங்களோட டைமுக்கு பேசிட்டு திரும்பி திரும்பி குறுக்கா குறுக்கா கத்திக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க ஐயா. சஜித் பிரேமதாசவின் மனைவியால் நாட்டிற்கு ஏற்பட்ட பெரும் சிக்கல். சீன தூதரகத்திற்கு திடீரென சென்ற மகிந்த ராஜபக்ஷ கொழும்பில் பரபரப்பு. ஜனாதிபதி ரணில் விடுத்துள்ள முக்கிய உத்தரவு. புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை அபகரிக்க ஸ்ரீலங்கா நுட்பமான திட்டம். IMF கடன் நிவாரணம் ஜனவரியில் கிடைக்கும், நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி. 24 மணி நேரமும் மதுபான கடைகள் திறக்க வேண்டும், பெண் எம்பி கருத்து. வங்கி கணக்குகளை அடிக்கடி சரிபாருங்கள், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. பல்கலைக்கழகத்திற்கு உள்வாங்க உள்ள 44,000 மாணவர்கள். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சபையில் கடும் கோபமடைந்த சந்தர்ப்பம் பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் சாணக்கியன், சுமந்திரன் மற்றும் கர்சடி சில்வா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. அதன் பின்னர் சபை முதல்வரால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபனுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதன்போது பேசிக் கொண்டிருந்த உறுப்பினர்களால் கடும் கோபமடைந்த திலீபன் சபையில் உள்ளவர்களை கடும் கோபம் மற்றும் ஆதங்கத்தில் இது என்ன மீன் கடையா என கேட்டு உச்சக்குரலில் கத்தி பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐயோ ஐயோ, கொஞ்சம் கத்தாதீங்க. மீன் கடை அவங்களோட டைமுக்கு பேசிட்டு திரும்பி திரும்பி குறுக்கா குறுக்கா கத்திக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க ஐயா. சும்மா நீங்க கதைச்சா பேசாம எல்லாம் மீன் கடைக்கு ஒருவராலும் மீன் விற்க போனீங்கன்னா நல்லா இருக்கும். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சஜித் பிரேமதாச அமைச்சு பதவி வகித்த போது அவருடைய மனைவியின் அழகு நிலையத்தில் 19 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமித் ஒடுகும்புற இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக 400 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக உள்ளக கணக்காய்வு அறிக்கையிலும் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலானி பிரேமதாச அழகு நிலையத்தில் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியினை கூட செலுத்தவில்லை என்றும் அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள சீன தூதரகத்திற்கு நேற்று மாலை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ விஜயம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பாக மேலும் தெரிவிக்கப்படுகையில், 1989 முதல் 2002 வரை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், 1989 முதல் 2004 வரை மத்திய ராணுவ ஆணைக்குழுவின் தலைவராகவும் இருந்த எஸ்ஜி ஜியாங் ஷெமின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காகவே முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள சீன தூதரகத்திற்கு சென்றுள்ளார். அதேவேளை அனுதாப குறிப்பிலும் கையொப்பமிட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி அலுவலகத்திற்கு எழுத்து மூலமும் தொலைபேசி மூலமும் அனுப்பப்படும் முறைப்பாடுகளுக்கு உடனடியான தீர்வுகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதற்கமைய ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி சாகர் ரத்நாயக் அனைத்து ஜனாதிபதி அலுவலக பிரதானிகளையும் தனது அலுவலகத்திற்கு வரவழைத்து பல 35 முறைப்பாடுகளுக்கு ஒரு மணி காலத்திற்குள் தீர்வுகளை வழங்க ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நியமனம் செய்வதற்கு முன்னரும் எழுத்து மூலமும் தொலைபேசி மூலமும் நூற்றுக்கணக்கான முறைப்பாடுகள் மற்றும் கோரிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதற்கமைய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக சாகர் ரத்நாயக் தெரிவித்துள்ளார். முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த வேலை திட்டத்தை ஒவ்வொரு வாரமும் நடைமுறைப்படுத்தவும் வெற்றியடையவும் பட்சத்தில் ஏனைய அரசு நிறுவனங்களுக்கும் இந்த முறையினை அறிமுகப்படுத்த சாகர் ரத்நாயக் தீர்மானித்துள்ளார். புலம்பெயர் நாடுகளில் தஞ்சமடைந்துள்ள தமிழ் மக்களின் தாயக பிரதேசங்களில் உள்ள காணிகள் காடுகளாக அறிவிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அபகரிக்கப்பட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கப்படவுள்ள உத்தேச கடன் நிவாரணம் எதிர்வரும் ஜனவரி மாதம் அளவில் சாத்தியப்படும் நிலைமை காணப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கப்படவுள்ள கடன் தொடர்பில் இதுவரையிலான ஊழியர் மட்ட இணக்கப்பாடு சிறந்த நிலையில் உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி முன்னெடுத்துள்ள நடவடிக்கையினால் தற்போது பொருளாதாரம் நிலையான மட்டத்தில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் சீனா, இந்தியா, ஜப்பான் ஆகிய நாடுகளிடமிருந்து சாதகமான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் மதுபான கடைகள், ஹோட்டல்கள் மற்றும் கடைகள் 24 மணி நேரமும் திறந்திருக்க வேண்டும் என சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமக்கி நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். கடைகள், உணவகங்கள் மற்றும் பார்கள் 10:30 மணிக்குள் மூடப்பட்டால் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் எங்களிடம் இரவு பொருளாதாரம் இல்லையென்றால் சுற்றுலா பயணிகளுக்கு பணம் செலவழிக்க முடியாது என்றும் டயானா கமக்கி மேலும் தெரிவித்திருந்தார். வர்த்தகர் ஒருவரின் வங்கிக் கணக்கை ஹேக் செய்த குற்றச்சாட்டில் வெளிநாட்டவர் இருவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்பிரிவு 2 உக்ரேனியர்கள் மற்றும் 3 பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட 8 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளது. நவம்பர் மாதம் 24 தேதி சந்தேக நபர்கள் வணிகரின் வங்கிக் கணக்கிற்கு அனுமதியற்ற அணுகலை பெற்று அதிலிருந்து 13.7 மில்லியன் ரூபாவை மற்றொரு கணக்கிற்கு மாற்றியுள்ளனர். கைதாகிய சந்தேக நபர்கள் நவம்பர் மாதம் 30 தேதி கொழும்பு நீதவான் திலின கமகி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் டிசம்பர் மாதம் 9 தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை நாட்டில் கணினி குற்றங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்த போலீசார் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் வங்கிக் கணக்குகளை அடிக்கடி சரிபார்த்து பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். வெட்டுப்புள்ளிகளின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள், தெரிவு செய்யப்படவுள்ள பாடநெறி மற்றும் பல்கலைக்கழகம் தொடர்பான தகவல்கள் 2 வாரங்களுக்குள் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் 2021 ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்குள் உள்வாங்குவதற்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதற்கமைய இம்முறை 44,000 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்பட உள்ளதாக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம், கடுப்பான சாணக்கியன். சாணக்கியனை திட்டி தீர்த்த தமிழ் எம்பியால் அமைதியான சபை. ஐயோ ஐயா, கொஞ்சம் கத்தாயிங்க. மீன்கடை அவங்கள டைமுக்கு பேசிட்டு திரும்பி திரும்பி குறுக்கா குறுக்கா கத்தி கொண்டு இருக்கிறீங்கல்ல, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க ஐயா. சஜித் பிரேமதாசவின் மனைவியால் நாட்டிற்கு ஏற்பட்ட பெரும் சிக்கல். சீன தூதரகத்திற்கு திடீரென சென்ற மகிந்த ராஜபக்ஷ கொழும்பில் பரபரப்பு. ஜனாதிபதி ரணில் விடுத்துள்ள முக்கிய உத்தரவு. புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை அபகரிக்க ஸ்ரீலங்கா நுட்பமான திட்டம். IMF கடன் நிவாரணம் ஜனவரியில் கிடைக்கும், நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி. 24 மணி நேரமும் மதுபான கடைகள் திறக்க வேண்டும், பெண் எம்பி கருத்து. வங்கிக் கணக்குகளை அடிக்கடி சரிபாருங்கள், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. பல்கலைக்கழகத்திற்கு உள்வாங்க உள்ள 44,000 மாணவர்கள்.